அத்தை வென்ற சரித்திர நாயகர் கல்கியின் கல்வனின் காதலி அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது பட்டணப் பிரவேசம் அன்று ராயவரம் டவுனில் அல்லோல கல்லோலமாயிருந்தது அந்த பட்டணத்தின் சரித்திரத்திலேயே அம்மாதிரியான காட்சிகளை கண்டதில்லை என்று எல்லாரும் ஒருமுகமாக சொன்னார்கள் இரண்டு மாதத்திற்கு முன்புதான் அந்த ஊருக்கு மாற்றலாகி வந்திருந்த சப்ஜெக்ட் சத்யநாத பிள்ளை கூட இந்த ராயவரம் இம்மாதிரி காட்சிகளை என்றைக்கும் பார்த்ததில்லை என்று சத்தியம் செய்ய தயாராயிருந்தார் அந்த பட்டணத்தில் வசித்த சகல ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அன்று காலை முதல் தெரு வீதிகளிலேயே நின்றார்கள் எங்கே பார்த்தாலும் ஒரே விதமான பேச்சுதான் முத்தையன் பிடிபட்டு விட்டானாம் அவனை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்களாம் ஆச்சு கங்கன் கங்கன்கேட் கிட்டதட்ட வந்தாச்சு உடம்பிலே முப்பத்தி குண்டுகள் பாய்ந்திருக்காம் அறுபது போலீஸ்காரர்கள் சூழ்ந்து பிடித்தார்களாம் அவ்வளவு பேரையும் திமிரிக்கொண்டு போக பார்த்தானாம் வீரன் என்றால் அவனல்லவா வீரன் இப்படி பலவிதமாய் பேசியவர்கள் எல்லாரும் ஒரேடியாக முத்தையனிடம் அனுதாபம் காட்டியதுதான் மிகவும் ஆச்சரியமான விஷயம் அவனிடம் இருந்த கோபம் பயம் எல்லாம் போயே போய்விட்டது அவனுடைய துணிச்சலையும் தீரத்தையும் பற்றிய வியப்பும் அவனுக்கு நேர்ந்த கதியைப் பற்றிய இரக்கமும்தான் மிஞ்சி நின்றன உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நேரக்கூடிய அதிர்ஷ்டங்களில் கஷ்டம் வருவதை போன்ற அதிர்ஷ்டம் வேறொன்றுமில்லை அப்போதல்லவா அவனை சூழ்ந்திருப்பவர்களின் தயாள சுபாவம் நன்று பிரகாசிக்கிறது அப்போதல்லவா அவன் மற்றவர்களின் அன்புக்கும் அனுதாபத்துக்கும் பாத்திரமாகிறான் அப்போதே என்றோ அவனுடைய குறைகளை குறைகளையெல்லாம் ஜனங்கள் மறந்து அவனுடைய குணங்களை மட்டும் நினைத்து பாராட்டுகிறார்கள் இதைவிட ஒருவனுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் வேறென்ன இருக்கிறது நேரம் ஆக ஆக வீதிகளில் நின்ற ஜனங்களின் பரபரப்பு அதிகமாயிற்று அவர்கள் பொறுமை இழந்தார்கள் இளம் பிள்ளைகள் வீதிகளில் குட்டிக்கரணம் அடித்தார்கள் கை வந்து நின்ற பெண்மணிகள் அகாரணமாய் பிள்ளைகளை அடித்தார்கள் போட்டுவிட்டு வந்த ஆண் பிள்ளைகளுக்கு கோபம் கோபமாய் வந்தது அந்த கோபமெல்லாம் போலீஸ்காரர்கள் மேல் சென்றது அன்று ராயவரத்தில் இருந்த ஒவ்வொரு போலீஸ்காரனும் சிறிது மார்பை பார்த்து கொண்டுதான் நடந்தான் சென்ற இரண்டு வருஷமாய் மூன்று தாலுக்காக்களுக்கு பீதியளித்து வந்த பெயர் பெற்ற திருடனை பிடித்துவிட்டோம் என்ற பெருமையை ஒவ்வொரு போலீஸ்காரனும் நன்கு ருசி பார்த்து கொண்டனர் போலீஸ் படை போனதும் உடனே பழையபடி தெரு வீதிகளில் மக்கள் வந்து கூட்டம் போடுவார்கள் இப்படி ரகளைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது முத்தையனுடைய ஊர்கோலமும் வந்துவிட்டது பூங்குளத்திலிருந்து அவனை தூக்கிக் கொண்டு வந்தவர்கள் ராயவரத்தை நெருங்கியபோது அன்று அவ்வூரில் போலீஸ்காரர்கள் நடந்த நடையே ஒரு ஜோராகத்தான் இருந்தது இது மற்ற ஜனங்களுக்கு பொறுக்கவில்லை ஒரு சவுடால் பேர்வழி ஒரு போலீஸ்காரனிடம் அணுகி சார் பீடி பற்ற வைக்க வேணும் ஒரு நெருப்பு குச்சி இருந்தால் தருகிறீர்களா என்று கேட்டான் போலீஸ்காரன் அவனை முறைத்து பார்த்தான் கூட்டத்திலிருந்து ஒருவன் அடே போலீஸ் புலி முறைக்கிறதா என்றான் புளியை பார் புலியை ஒரு திருடனை பிடிக்க நாற்பது புலியா பூனையா நன்றாய் பாரடா என்றான் மற்றொரு ஹாஷ்ய பிரியன் சிகப்பு தலைப்பாகையை தட்டி எரியுங்கடா என்றான் வேறொருவன் அவன் தலையிலே இரண்டு பிஞ்சு வீசுங்கடா என்று இன்னொரு குரல் கேட்டது இதே சமயத்தில் இரண்டு மலைப்பிஞ்சுகள் எங்கிருந்தோ வந்து விழுந்தன இந்த செய்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எட்டவும் அங்கிருந்து போலீஸ் படைகள் அணி அணியாய் கிளம்பி பட்டணத்தின் முக்கிய வீதிகளில் மார்ச் பண்ணலாயின போலீஸ் படை வரும்போது ஜனங்கள் பக்கத்து சந்துகளிலே புகுந்து கொள்வார்கள் ரிசர்வ் போலீஸ் படை போய் அவர்களுடன் சேர்ந்து கொண்டது ஆகவே நாற்பது ஐம்பது போலீஸ்காரர்கள் புடைசூழ இன்னும் ஸ்மரணையற்றியிருந்த முத்தையன் ராயவரத்தில் பிரவேசித்தான் இந்த ஊர்கோளம் சப்ஜயிலை நெருங்க நெருங்க ஜனக்கூட்டமும் அதிகமாகி வந்தது இதற்குள்ளே சுற்றுப்புறத்து கிராமத்திலிருந்தும் ஜனங்கள் வந்து சேர்ந்துவிடவே கூட்டம் இருபதினாயிரம் முப்பதினாயிரம் என்று ஆகிவிட்டது எல்லாரும் முத்தையனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட காரணத்தினால் ஜனக்கூட்டம் போலீசாரை மேலே போக முடியாமல் நெருங்கிற்று போலீசார் அவர்களை அதட்டி உருட்டி விளக்க வேண்டியிருந்தது இந்த சமயத்தில் மறுபடியும் எங்கிருந்தோ ஏழு எட்டு கற்கள் வந்து விழுந்தன இதனால் போலீஸ்காரர்கள் ஆகாயத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்ய வேண்டியது அவசியமாயிற்று அவ்வளவுதான் துப்பாக்கி சத்தம் கேட்டதோ இல்லையோ ஜனங்கள் நாலாபுறமும் சிதறி ஓடத் தொடங்கினார்கள் குழந்தைகள் வீறிட்டன ஸ்திரீகள் அலறினார்கள் ஆனால் பத்தே நிமிஷத்தில் அவ்வளவு கூட்டமும் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது துப்பாக்கி சத்தம் கேட்டபோது முத்தையனுக்கு சிறிது உணர்வு வந்தது அவன் உடனே பக்கத்திலே கிடப்பதாக எண்ணிய ரிவால்வரை எடுக்க கையை நீட்டினான் ஆனால் கையை நீட்ட முடியவில்லை என்பதை கண்டான் கையால் ஒன்றையும் அசைக்க முடியாதபடி ஏதோ பாரத்தை வைத்து அமுக்கினார் போல் இருந்தது கண்ணை சிறிது திறந்து பார்த்தான் தன்னுடைய கைகளையும் கால்களையும் கட்டி இருப்பதாக தெரிந்தது இது என்ன ஆச்சரியம் என்று அவன் எண்ணமிடுவதற்குள்ளே மறுபடியும் ஸ்மரண இழந்தான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது உங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நிலா